ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நேஷனல் டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட். இந்தியன் ஆர்மியோட என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், இதுக்கு எலிஜிபிலிட்டி ஃபேக்டர்லாம் என்னென்ன, எந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும், ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ நீங்கள் என்சிசியில் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக இந்தியன் ஆர்மியில் வந்து ஆஃபீஸராக இருக்குது, எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே இல்லாமல் நீங்கள் உங்களோட என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரியில் யாரை வந்து இன்டேக் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அன்மேரிட் மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த என்ட்ரிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்க வந்து என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா இந்த என்ட்ரிக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள், ஓகேங்களா. ஸோ இந்த என்ட்ரி மூலயமா அவங்க இந்தியன் ஆர்மியில் ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் வந்து அவங்க ஜாயின் பண்ணலாம். ஸோ ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து 10 to 14 years தான் வந்து இந்தியன் ஆர்மியில் வந்து சர்வ் பண்ண முடியும். இந்த 10 இயர்ஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா உங்களோட கமிஷன் வந்து பர்மனன்ட் கமிஷனாக வந்து சேஞ்ச் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் 14 இயர்ஸ் முடிஞ்சதும் நீங்கள் வந்து இந்தியன் ஆர்மியிலேருந்து வெளில வந்துடலாம். இந்த என்ட்ரி தான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்ட்ரி சொல்லுவாங்க. NCC என்ட்ரி வந்து ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் என்ட்ரி. ஸோ இதுக்கான ஃபர்தர் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் NRI இருந்தீங்கன்னா கூட நீங்கள் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் இதோட ஏஜ் லிமிட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, 19 to 25 இயர்ஸ் உள்ள வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த என்ட்ரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். பெக்குலராக எந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும்னா, 2 July 1999 அப்புறம் பார்ன் ஆயிருக்கணும், 1 July 2005 இந்த ரெண்டு ஏஜ் இந்த ரெண்டு டேட் ஆஃப் பர்த் உள்ள பிறந்தவங்க வந்து இந்த என்ட்ரிக்கு வந்து எலிஜிபிள். ஸோ உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னவாக இருக்கணும், எனி டிகிரி, நீங்கள் இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எனி டிகிரியில் நீங்கள் இருக்கலாம். அதில் வந்து மினிமம் 50% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் ஃபைனல் இயராக இருந்தால் கூட நீங்கள் இந்த என்ட்ரிக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ எய்தர் ஃபைனல் இயர் ஆர் டிகிரி கம்ப்ளீட்டட், ரெண்டு பேருமே இந்த என்ட்ரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து NCC சி சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். சி சர்டிஃபிகேட்டில் மினிமம் வந்து பி கிரேட் ஆச்சும் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த என்ட்ரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். பி சர்டிஃபிகேட் ஹோல்டர்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது, சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஸோ இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்குது இப்போது. ஸோ இது வந்து 8 January 2024 ஓப்பனில் இருக்குது. லாஸ்ட் டேட் எப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, 6 February வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ NCC மென் அண்ட் விமன் செப்பரேட் வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 சீட்ஸ் இருக்குது, அது வந்து 45 சீட்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்கும். ஸோ மீதி 5 சீட்ஸ் வந்து வார்ட்ஸ் ஆஃப் பேட்டில் கேஷுவல்டி, அதாவது வார்டில் வந்து இறந்தவங்க இல்லை வந்து டிசேபிள் ஆனவங்களோட வார்ட்ஸுக்கு அவங்களோட பசங்களுக்கு வந்து 5 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ விமன் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 4 வேகன்சி, ஒரு வேகன்சி வந்து வார்ட்ஸ் ஆஃப் பேட்டில் கேஷுவல்ட்ஸுக்கு வந்து ரிசர்வ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட ட்ரைனிங் வந்து 49 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எங்கே ட்ரைனிங் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓடி ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் தான் உங்களோட 49 வீக்ஸ் வந்து ட்ரைனிங் இருக்க போகுது. இந்த ட்ரைனிங் முடியும் போது உங்களுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு டிகிரியும் வரும் இந்த 49 வீக்ஸோட எண்டில். இந்த டிகிரி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேண்டிடேட்க்கு வந்து இந்த ட்ரைனிங் டுரேஷன் முடிகிற வரைக்கும் அன்மேரி இதாகவே இருக்கணும், ப்ளஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த 49 வீக்ஸும் ஓடிஏல தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் வந்து அரௌண்ட் 16,000 rupees இருக்கும். இந்த 16,000 rupeesும் கவர்மெண்ட் வந்து உங்கள் மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. இது கவர்மெண்ட்டோட எக்ஸ்பென்ஸ். ஒரு கேண்டிடேட்க்கும் கவர்மெண்ட் வந்து இந்த 49 வீக்ஸ்க்கு வந்து இவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து உங்களுக்கு அந்த ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் பீரியட் மூலியமாக நீங்கள் 14 இயர்ஸ் வந்து நீங்கள் சர்வீஸில் இருக்கலாம். ஃபஸ்ட்டு 10 இயர்ஸ், அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. பிளஸ் வந்து எங்க போஸ்டிங், என்ன ரெஜிமெண்ட் வேணும் அப்படின்றது கம்ப்ளீட்டா வந்து இந்தியன் ஆர்மியோட ஹெட் குவார்டர்ஸ் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இதோட ரேங்க் ஸ்ட்ரக்சர், இந்தியன் ஆர்மியோட ரேங்க் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, நீங்க அட் த டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப்டர் 49 வீக்ஸ் முடியும் போது நீங்க கமிஷன் ஆகும்போது லெப்டினன்ட் ரேங்க்ல வந்து கமிஷன் ஆவீங்க. ஆன் ப்ரொமோஷன் நீங்க கேப்டன் மேஜர் லெப்டினன்ட் கர்னல் வரைக்கும் போவீங்க ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்னா. இன்கேஸ் நீங்க 10 இயர்ஸ் பர்மனன்ட் கமிஷனாக மாறும்போது நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் ரேங்க் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.
இது பேஸ் பண்ணி உங்களோட ப்ரொமோஷன்ஸ் பேஸ் பண்ணி உங்கள் பே ஸ்கேலும் வேரி ஆகும். அது ஒவ்வொரு பே கமிஷன் வரும்போது பே ஸ்கேலோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த என்ட்ரிக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா, ஜாயின் இந்தியன் ஆர்மி .nic.in இந்த வெப்சைட்ல தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு செக்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ஆஃபீஸர் என்ட்ரி லாகின் இருக்கும், இன்னொன்று வந்து JCOOR லாகின் இருக்கும். நீங்கள் சோல்ஜர் என்ட்ரி அப்ளை பண்ணும்போது JCOOR போவீங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸர், இது வந்து NCC ஸ்பெஷல் என்ட்ரி வந்து ஆஃபீஸர் என்ட்ரிக்கான கோர்ஸ். ஸோ வந்து நீங்கள் ஆஃபீஸர் என்ட்ரி லாகின்குள்ளே போவீங்க. இந்த லாகின்குள்ளே போகும்போது இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா லாகின் பண்ணுவீங்க. இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் செக்ஷன். ஸோ இதில் வந்து உங்கள் பேசிக்கான உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணதும் நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அதுலேயே அப்ளை நவு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க. இந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்க போகுதுன்னா, நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததும் இந்த 50% மார்க் வந்து நீங்கள் கிராஜுவேட்ல எடுத்திருப்பீங்க இல்லையா, அதுக்கு அப்போ எவ்வளோ வந்து வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி எவ்வளோ அப்ளிகன்ட் வந்திருக்கோ அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு கட் ஆஃப் வந்து செட் பண்ணுவாங்க. அது மேபி 60% அப்படி கூட போகலாம். ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண அப்ளிகேஷன் வந்து அவங்கள வந்து SSB இன்டர்வியூக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக 4 இடத்துல வந்து ஆர்மிக்கான செலெக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, SSBக்கான செலெக்ஷன் சென்டர் இருக்கு. எங்க எங்க அப்படி பார்த்தீங்கன்னா, போபால்ல, பெங்களூர்ல, அலகாபாத், அப்புறம் கப்பூர்தலா. இந்த 4 போர்டில் ஏதாவது ஒரு போர்டில் இருந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான கால் ஃபர் வரும். 5 days இன்டர்வியூ ப்ரொசீஜர். இந்த இன்டர்வியூ பற்றி டீட்டெயில் தான் நம்ம வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம், செப்பரேட்டாகவும் பேசியிருக்கோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. SSB இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆனதும் நெக்ஸ்ட்டு மெடிக்கல்ஸ் இருக்கும். மெடிக்கல்ஸ் முடிஞ்சதும் மெரிட் லிஸ்ட் வந்து போடுவாங்க. இப்போ 50 வேகன்சி மென்ஸுக்கு விட்டுருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 50 மார்க்ஸ் யார் வந்து வாங்கியிருக்காங்க SSBல அப்படின்ற பேஸ் பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யார் நேம்லாம் மெரிட் லிஸ்ட்டில் இருக்கோ அவங்க வந்து ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் போயிட்டு அவங்களோட ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பேசிக்கான டீட்டெயில்ஸ் இந்த NCC என்ட்ரி பற்றி. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலனா உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இதே மாதிரி உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து நீங்கள் பார்க்கணுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.